வணக்கம் நண்பன்ஸ். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது வைக்கிங் சீசன் 4 எபிசோட் 9 ஃபுல் எக்ஸ்பிளனேஷன் தான். இந்த எபிசோடோட நேம் டெத் ஆல் ரவுண்ட் அப்படிங்கிறது தான். இந்த எபிசோட ஸ்டார்டிங்கில் ராக்னாரும் அவங்களோட ஆட்களும் ஃபாரஸ்ட் வழியாக ஷிப்ஸை மூவ் பண்ணி கொண்டு போயிட்டு இருக்கதை காட்டுறாங்க. அதை தூரமாக உட்காந்து ரெண்டு பாரிஸ் பீப்புள் பார்த்துட்டு சொல்கிறாங்க, இவங்க தான் பாரிஸ் அட்டாக் பண்ண வந்த நார்த் மேன்ஸாக இருக்கும், இவங்க கையில் மட்டும் நம்ம மாட்டிடக்கூடாது, சீக்கிரமாக நம்ம வீட்டுக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிளம்புறாங்க. அதே டைம் அவங்க இருக்கக்கூடிய வீட்டுக்கு கிங் ஹெரால்டும் அவனோட பிரதரான காப்டனும் போய் சேர்றாங்க. அங்கே இருக்கக்கூடிய எல்லாத்தையும் பார்க்குறாங்க. கார்டன் கோழி வளர்க்கக்கூடிய இடத்துல போயிட்டு அங்கிருந்து முட்டையெல்லாம் எடுத்துட்டு வெளியே வரான். கிங் ஹெரால்டு உள்ள போய் அங்கே இருக்கக்கூடிய திங்ஸ் எல்லாம் பார்த்துட்டு வெளியே வந்து கார்டன்ட்ட சொல்றான், இங்க கண்டிப்பா லேடிஸ் இருந்திருக்காங்க அப்படின்னு சொல்றான். சோ எல்லாரும் இங்க இருக்கக்கூடிய ஆட்களை தேடிக்கிட்டு இருக்காங்க. ஃபைனலா அவங்க ஆடு மாடெல்லாம் கட்டியிருக்கக்கூடிய இடத்துக்கு மேல அவங்க ஒளிஞ்சிருக்கதை கண்டுபிடிக்கிறாங்க. அவங்களை எடுத்து மொத்தமா எல்லாரையும் கொண்டுட்டு அங்க கிடைக்கக்கூடிய பொருட்களை எல்லாம் எடுத்துட்டு இவங்க கேம்புக்கு வராங்க. தென் எக்பர்ட்டோட பையனான எத்தனுல்ஃபும் அவனோட பையனான ஆல்ஃபிரட்டும் ரோமுக்கு போயிருந்தாங்க. அவங்களோட ஜேர்னியை காட்டுறாங்க. அவங்க ரோமுக்கு ஃபைனலி ரீச் ஆயிட்டாங்க. ரோம்ல பயங்கரமான பிஸியான சிட்டி எல்லாமே தாண்டி ரோமோட சர்ச்சை ஃபைனலா கண்டுபிடிச்சு உள்ள போறாங்க. அங்க இருக்கக்கூடிய ஃபாதர் கிட்ட இவங்க வெசெக்ஸ்ல இருந்து வந்திருக்கதா இன்ட்ரோடியூஸ் பண்ணிக்கிறாங்க. அந்த ஃபாதர் எத்தனுல்ஃபை பக்கத்துல கூப்பிட்டு சொல்றான், இங்கேயும் பேகன்ஸோட ஆர்மியோட அட்டாக் வந்து நடக்க ஆரம்பிச்சிருச்சு, இங்க அவங்க பயங்கரமான சின்ஸையும் பெரிய கிரைமையும் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, ஆனா ஏதோ கடவுள் அருளால நம்ம சமாளிச்சுக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்றான். அதே உடனே அத்தனுல்ஃப் சொல்றான், நாங்களும் இவங்களோட அட்டாக பாத்திருக்கோம், சோ இதை பத்தி எங்களுக்கு நல்லா தெரியும் அப்படின்னு. அதுக்கு ஃபாதர் சொல்றான், இப்போ நம்ம ஃபியூச்சர்ல இருக்கக்கூடிய விஷயத்தை பத்தி பாப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சின்ன பையன் ஆல்ஃபர்ட கூப்பிட்டு பேசுறான். அவனுக்கு ஜீசஸோட க்ரூசிபிகேஷன் டைம்ல இருக்கக்கூடிய அந்த விஷயத்தை பத்தியும் அந்த டைம்ல நடந்ததை பத்தியும் பேசுறாங்க. அவங்க எல்லாம் கிறிஸ்டியானிட்டியை பத்தியும் அதோட பெருமையை பத்தியும் அங்க டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் இங்க ராக்னரோட கேம்ப காட்டுறாங்க. இங்க கிங் ஹெரால்ட் அந்த வீட்டுல இருந்து எடுத்துட்டு வந்த பொருட்களை சமைச்சு வச்சிட்டு இருக்கான். அந்த ஃபார்மோட வீட்டுல நல்ல பொருட்கள்லாம் இருந்துச்சு அப்படின்னு சொல்லி அவங்க பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்ப பியான் கேக்குறான், அவங்கள கொன்னுட்டியா அப்படின்னு. ஆமா, அப்புறம் அந்த கிறிஸ்டியன்ஸை உயிரோட விட்டுட்டு வருவாங்களா, நீயா இருந்தாலும் அப்படிதான் பண்ணிருப்ப, எதுக்காக என்ன பிளேம் பண்ற அப்படின்னு சொல்லி கேக்குறான். அதுக்கு பியான் சொல்றான், நான் உன்ன பிளேம் எதுவும் பண்ணல அப்படின்னு அங்கிருந்து ஒரு மீட் பீஸையும் எடுத்துக்கொண்டு போய் ராக்னார் கிட்ட கொடுக்குறான். சைட்ல ஃப்ளோக்கி உட்கார்ந்துட்டு இருக்கான். அவனுக்கு ராக்னார் ஏதோ விஷயத்துல கஷ்டப்பட்டு இருக்கான் அப்படிங்கிறது புரியுது. அது மட்டும் இல்லாம அவனுக்கு கேட்டகட்ல என்ன நடக்குது அப்படிங்கறத ஃபீல் பண்ண முடியுது. அதே டைம் நமக்கு கேட்டகட்ல நடக்கிறத காட்டுறாங்க. அங்க ஹார்வார்டை தேடிக்கிட்டு ஆஸ்லாக் அழுதுகிட்டே மலையில சுத்திக்கிட்டு இருக்கான். இதை இங்க இருந்து ஃப்ளோக்கியால ஃபீல் பண்ண முடியுது. அந்த டைம்ல தோர்வி வந்து ராக்னாரையும் பியானையும் லேகரதாவுக்கு ப்ராப்ளம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி கூப்பிடுறான். ரெண்டு பேரும் என்ன ஆச்சுன்னு போய் பார்த்தா லேகரதா வயத்துல இருந்த குழந்தை இறந்து போச்சு. லேகரதா எந்திக்க முடியாம உட்காந்து அழுதுட்டு இருக்கா. ராக்னார் பயங்கரமா ஃபீல் பண்ணிட்டு அதுலயே உட்கார்றான். லேகரதா பியானை பார்த்து சொல்றான், என் குழந்தை இறந்து இதெல்லாம் கேட்கும்போது இதெல்லாம் ஹாலோவா ஃபீல் ஆகுது. அப்புறம் ரோலோ சொல்றான், நைவோ ஃபாதரை அண்டர் எஸ்டிமேட் பண்ணாத, அவரை நான் எப்பவுமே அண்டர் எஸ்டிமேட் பண்ற அந்த தப்பை பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லி கீஸ்லா பதில் சொல்றான். அண்ட் கீஸ்லா அப்படியே கண்டினியூ பண்றா, உனக்கு மேல இன்னொரு ஆள் பவரா இருக்கிறது எனக்கு பிடிக்கல, அண்ட் எனக்கு மேலையும், இது ஒரு அன்பார்ச்சுனேட்டான விஷயம் தான், பட் இந்த ரொனால்டோ பவர்ல இருந்து நம்ம எப்படியாச்சும் தூக்கி ஆகணும் அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்கான்.
தென் ரோம்ல இருக்கக்கூடிய சர்ச்சை காட்டுறாங்க. அங்க ஆல்ஃபிரெடுக்கு ஒரு செருமனி நடக்குது. அதே டைம் வெசெக்ஸ்ல ஆல்ஃபிரெடோவான தாத்தாவான கிங் எக்பர்ட்டுக்கும் ஒரு செருமனி நடக்குது. கிங் எக்பர்ட்ட மெர்சியாவோட கிங்கா மாத்துறதுக்கான செருமனி அது. அதே டைம் ஆல்ஃபிரெடுக்கு ரோம்ல நடக்கிறது. சீசர் மாதிரியே ஒரு தூதரான ஒரு பதவியை கொடுக்குறாங்க. ரெண்டு பேருக்கும் செருமனி அப்படிங்கிறது முடியுது. இதை பார்த்துட்டு கிங் ஏலா ரொம்பவே காண்டா இருக்கிறான். ஆனா ஜூடித் வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கிறான். அப்புறமா கிங் ஏலா கிங் எக்பர்ட் கிட்ட போறான், நீ இப்போ இங்கிலாந்தோட மோஸ்ட் பவர்ஃபுல்லான வெல்த்தியான ஒரு கிங்டமுக்கு கிங் ஐட்டம், அதுவும் என் ஹெல்ப் இல்லாம. அதுக்கு எக்பர்ட் சொல்றாங்க, சண்டை அப்படிங்கிறது ரொம்ப கம்மியா இருந்து பிளட் ஷெட்டும் கம்மியா தான் இருந்துச்சு. உன்னோட ஆர்மி அண்ட் நம்மளோட ஆர்மி எல்லாம் சேர்ந்து நார்த் மேனுக்கு எதிராக தான் சண்டை போடணும். நமக்குள்ளேயே எதுக்கு அதிகமா சண்டை போடணும் அப்படிங்கிறதுக்காக தான் ஒன்னு நான் இன்க்ளூட் பண்ணல. அதுக்கு கிங் ஏலா சொல்றான், நீ எப்பவுமே கிளவரான ஒரு ஆன்சரை சொல்ற. ஃபேக்ட் என்னன்னா நீ என்ன பிட்ரே பண்ணிட்ட, நீ உன் பிளானை பத்தி என்கிட்ட எதுவுமே சொல்லல. முதல்ல நம்மளோட அக்ரிமெண்ட் பத்தி ரெண்டு பேரும் இந்த மெர்சியாவை பிரிச்சு எடுத்துக்கணும் அப்படின்னு இருந்துச்சு, ஆனா இப்போ நீ மட்டும் எடுத்துக்கிட்ட. இப்போ இது என் கிங்டமுக்கு எஜ்ஜில இருக்கு, இது எனக்கு ப்ராப்ளம் ஆகலாம் அப்படின்னு சொல்லி சொல்றான். அதுக்கு எக்பர்ட் சொல்றான், நீ சொல்றது உண்மைதான், நம்ம அலைசாச்சே, அப்புறம் உனக்கு இந்த டென்ஷன் அப்படின்னு கேட்கிறான். அதுக்கு ஏலே சொல்றான், நம்ம அலைசா அப்படிங்கிறத நான் தான் உன்கிட்ட கேட்கணும். அதுக்கு எக்பர்ட் சொல்றான், உண்மைதான், சில திங்ஸ் வந்து மாறி இருக்கு, லைஃப்னாலே சேஞ்ச் தானே, நம்ம சேஞ்ச் ஆனா நம்ம பின்னாடி விழுந்துருவோம். ஒரு டைம்ல ஒரு விஷயம் உண்மையா ரியலா இருக்கும், சடனா அந்த விஷயம் பொய்யாயிடும், ரியலா இருக்காது, பட் அதை நம்ம அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும். அது கிங்கெல்லாம் சொல்றான், நீ நம்மளோட அலையன்ஸை பத்தி தானே சொல்ற அப்படின்னு. எக்பர்ட் சொல்றான், ஆமாம், முதல்ல நம்ம ஈக்குவலா இருந்தோம், நமக்குள்ள ஒரு அக்ரிமெண்ட் போட்டுக்கிட்டோம், ஆனா இப்ப நம்ம ஈக்குவல் இல்ல, சோ இதுக்கு பழகிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பி போயிடுறான். அண்ட் அகைன் ராக்னாரோட கேம்ப காட்டுறாங்க. அங்க ஷிப்ஸ் எல்லாம் கஷ்டப்பட்டு ஃபாரஸ்ட் வழியா மூவ் பண்ணிட்டே இருக்கிறாங்க. லேக்ரதாவ ஒரு மூங்கில் படுக்கையில போட்டு தூக்கிட்டு போறாங்க. பியானை கிங் ஹெரால்ட் கூப்பிடுறான். பியான் கேக்குறான், என்ன ஆச்சு அப்படின்னு. இது ரொம்பவே ஒத்தா இருக்கும், வா அப்படின்னு சொல்லி அவனை கூட்டிட்டு போய் காட்டுறான். அங்க பார்த்தா நதிக்கரை அப்படிங்கிறது வந்துச்சு, தூரமா பாரிஸும் தெரியுது. இதை பார்த்ததுமே எல்லாருமே சந்தோஷப்படுறாங்க. எல்லாம் ஹெயில் ராக்னார் ராக்னான் சொல்லி கத்த ஆரம்பிக்கிறாங்க. தென் நைட் டைம் ஆகுது, பியானும் தோர்வியும் பேசிட்டு இருக்காங்க. பியான் கேக்குறான், நீட்ட என் கூட வா அப்படின்னு சொன்னோடே நீ கிளம்பி வந்துட்டேன், உனக்கு என்கிட்ட இருந்து என்ன வேணும் அப்படின்னு சொல்லி கேட்கிறான். அதுக்கு தோர்வி சொல்றா, இப்பவாது கேட்டியே, இந்த கொஸ்டினை நீ முன்னாடியே கேட்டிருக்கணும் அப்படின்னு. அதுக்கு பியான் சொல்றான், நான் உன்னை ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தப்போ உன்கிட்ட ஏதோ ஒண்ணு பார்த்தேன், இன்னும் அது உன்குள்ள இருக்கு, அது வந்து ரூல்ஸை ரிஃப்யூஸ் பண்ற உன்னோட ஒரு வைல்ட்னஸ் ஒரு கரேஜ் சொல்லலாம், அதனாலதான் உன்ன நான் சூஸ் பண்ணேன். ஒருவேளை நீ என்ன லவ் பண்ணாமலே இருக்கலாம், அண்ட் நான் ராக்னாரோட சன் அப்படிங்கிறது உனக்கு ஒரு பெரிய ஃபேக்டர் கிடையாது, அண்ட் அதனாலதான் உனக்கு என்ன பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்கான். இதே எல்லாமே பின்னாடி இருந்து எல்டார் கேட்டுட்டு ஒரு கிராஸ்போ எடுத்து ஏம் பண்ணிட்டே இருக்கான். ஆனா அவன் ஷூட் பண்ணாம அங்கிருந்து கிளம்பிடுறான். தென் கேட்ட கேட்ட காட்டுறாங்க, அங்க நதிக்கரை ஓரமா பியானோட பொண்ணான சிகி வந்து செத்து கிடக்குறா. இதை ராக்னாரோட பையன் சிகர்ட் பார்த்துட்டு நேரே ராக்னாரோட ஹால்குள்ள போறான். அங்க ஐவார் கூட ஆஸ்லாக் வைக்கிங் செஸ் விளையாடிட்டு இருக்கான். அந்த கேம்ல ஐவார் ஜெயிக்கிறான். ஜெயிச்சுட்டு ஆஸ்லாகை பார்த்து ஸ்டூபிட் அப்படின்னு சொல்லி சொல்றான். அதுக்கு ஆஸ்லாக் ரொம்ப கோவமா, என்ன ஸ்டூபிட்னு சொல்லாத, ஏன்னா நான் இருக்கனால மட்டும்தான் நீ உயிரோட இருக்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். அந்த டைம்ல சிகர்ட் சொல்றான், சிகி இறந்துட்டான், அவளோட பாடி வந்து ரிவர்ல இருந்துச்சு அப்படின்னு சொல்லி சொல்றான். அதுக்கு கேஷுவலா ஆஸ்லாக் சொல்றான், நான் வந்து யாரோ அவளை பார்த்துட்டு இருக்காங்கன்னு நினைச்சேன் அப்படின்னு. அதுக்கு திரும்ப சிகர்ட் சொல்றான், யாரும் அவளை பார்க்கல அப்படின்னு கோவமா சொல்றான். ஐவர் சிரிச்சுக்கிட்டே சொல்றான், அதை பத்தி எல்லாம் யார் கேர் பண்ண போறா அப்படின்னு. உடனே கோவமா அங்கிருந்து சிகார்ட் கிளம்பிடுறான். ஐவர் சொன்னதை கேட்டு ஆஸ்லாவும் ஐவாரும் மாறி மாறி சிரிச்சுக்கிறாங்க. தென் அகைன் ராக்னாரோட கேம்பை காட்டுறாங்க. அங்க ஏல்டார் உட்காந்து ஒரு பிளட் சாக்ரிஃபைஸ் பண்ணிட்டு இருக்கான். அப்ப அவ பக்கத்துல தோர்வி போய், எனக்கு பியான கொல்ல வேணாம், நீ அவனை கொல்றத விட்டு நான் திரும்ப வேணா உன் கூடயே வந்துடுறேன் அப்படின்னு சொல்லி சொல்றான். அதுக்கு அவன் சொல்றான், நான் ரிவெஞ்ச் அப்படிங்கறத விட முடியாது, நான் ஒரு வைக்கிங், அவங்க ராக்னார் லேக்ரதா பியான் இவங்க எல்லாம் சேர்ந்து என்னோட அப்பாவை கொன்னாங்க, சோ நான் ராக்னாரை பழி வாங்குறதுக்காக கண்டிப்பா நான் இந்த பியானை கொன்னுதான் ஆகணும், அண்ட் அதை நீ தான் பண்ண போற. இதை நான் சொல்லல, காட்ஸ் தான் சொல்றாங்க, இதோ நான் காட்ஸுக்கு கொடுத்த சாக்ரிஃபைஸ், இந்த பிளட்டை குடிச்சிட்டு இன்னைக்கு போய் அவனை கொல்லு அப்படின்னு சொல்லி அவளை வற்புறுத்தி அந்த பிளட்டை குடிக்க வச்சு அவ கையில கிராஸ்போவை கொடுக்குறான். கிராஸ்போவை கொடுத்து பக்கத்துல போய் அவனை எப்படியாவது கொன்னு அப்படின்னு சொல்லி அனுப்பி வைக்கிறான். அவன் நேரே பியான் முன்னாடி போறா. பியான் முன்னாடி போய் கிராஸ்போவை நீட்டிக்கிட்டு எல்டார் ஒன்ன கொல்ல சொன்னா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். அதுக்கு பியான் கொஞ்சமும் பயப்படாம அப்ப ஏன் வெயிட் பண்ற அப்படின்னு சொல்லி சொல்றான். பின்னாடி எல்டோர் இதெல்லாம் பாத்துக்கிட்டே நின்னுட்டு இருக்கான். தோர்வி டக்குன்னு திரும்பி அந்த கிராஸ்போ வச்சு எல்டோரை ஷூட் பண்ணிடுறா. இதை கேம்ப்ல இருக்கிற எல்லாருமே வித்தியாசமா பாத்துட்டு இருக்காங்க. பியான் எல்டோர் பக்கத்துல போய் அவனோட ரிங்கை எடுத்து அந்த அம்புக்கு மேல வச்சுட்டு சிரிச்சுட்டு அங்கிருந்து பின்னாடி வந்துடுறான். அந்த டைம்ல கேம்புக்குள்ள இருந்து ராக்னார் வந்து பாக்குறான். ரொம்பவே முடியாத நிலைமையில கண்ணெல்லாம் செவந்து போய் வரான். பியானை பார்த்துட்டு ஓகே அப்படிங்கிற மாதிரி தலையாட்டிட்டு உள்ள போயிடுறான். பியான் நேரே தோர்வி கிட்ட வந்து இதுக்கு மேல நீ சேஃபா இருக்க, பயப்படாத அப்படின்னு சொல்லி சொல்றான். கேம்புக்குள்ள இருக்க ராக்னாருக்கு கண்ணுல வித்தியாசமா
விதமான விஷன்ஸ் எல்லாம் தெரியுது. ஸ்பைடர் அவன் வாந்தி எடுக்கிற மாதிரியும், அந்த ஸ்பைடர்ஸை பிடிக்க போகும்போது நிறைய ஸ்பைடர் வர மாதிரி அவனுக்கு வித்தியாசமான விஷன்ஸ் வந்துட்டு இருக்கு. இந்த டைம்ல கரெக்டாக பியான் உள்ள வரான். பியான் வந்து கேட்குறான், இது வந்து அந்த ஈடு கொடுத்த ட்ரக்னால வந்தது தானே? அதுக்கு அவன் சொல்றான், அவன் இதை மெடிசின் சொல்லி கொடுத்தா, ஆனா இப்போ அது சாப்பிடாம எனக்கு பாய்சன் சாப்பிட்ட மாதிரி இருக்கு, அப்ப அதுல இன்னும் கொஞ்சம் சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு பியான் சொல்றான், எனக்கு நீங்க தேவை, பாரிஸ் நான் வின் பண்ணணும் அப்படின்னா உங்களோட ஹெல்ப் இல்லாம முடியாது அப்படின்னு சொல்லிட்டு பியான் சொல்றான். அதை கேட்டுட்டு ராக்னார் சொல்றான், யாருக்கு பாரிஸ் வின் பண்ணணும், நான் இருக்கிறது ரோலோவை கொல்றதுக்காக மட்டும்தான், அவங்க கூட சண்டை போடுறதுக்காக இந்த ஒன்றை மட்டும் நான் பதுக்கி வச்சிருக்கேன், இதுதான் அவங்க கூட சண்டை போடுறது எனக்கு ஸ்ட்ரென்த் தரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு அவங்ககிட்ட இருக்க லாஸ்ட் விசா அந்த மெடிசினை காட்டுறான். தென் ஷிப்ஸ் எல்லாம் ரெடியான விஷயத்த ராக்னார் சொல்றான். ஷிப்ஸை எல்லாத்தையுமே ரிவர்ஸ்ல விடுறாங்க. ஷிப்பை சுத்தி நல்லா ஷீல்டு மாதிரி அமைச்சு ஒரு நல்ல பர்ஃபெக்டான அலைன்மெண்டா ஷிப்பை எடுத்துட்டு போறாங்க. இதோட இந்த எபிசோடு முடியுது. ஸோ இந்த எபிசோட பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. அண்ட் நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்க எல்லாரையும் அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். அது வரைக்கும் பை.